அமீர் என்கிற பெயரும் நான் சார்ந்த சமூகம்தான் இவர்களுக்கு பிரச்சனை. அதனால்தான் போதைப் பொருள் விவகாரத்தில் என்னை சிக்க வைக்க பார்க்கிறார்கள். கொந்தளித்த அமீர். இயக்குனர் அமீரின் நண்பரும் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் நெருங்கிய நபராக இருந்த இயக்குனர் அமீருக்கு இந்த போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருக்கா என்கிற விவாதம் அனல் பறந்து கொண்டிருக்கையில் இந்த விவகாரம் குறித்து அமீர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில், என்னுடன் இணைந்து ஜாஃபர் சாதிக் மற்றும் தன்னுடைய மற்றொரு நண்பர் மூன்று பேரும் இணைந்து தொடங்கிய கம்பெனியில் இதுவரை இரண்டு முறை பேரிச்சம்பழம் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அந்த கம்பெனியில் சட்டவிரோதமாக நாங்கள் தொழில் செய்வது போன்று தவறாக சித்தரிக்கப்படுகிறது என தெரிவித்த அமீர், இப்படி தவறாக சித்தரிப்பவர்களின் நோக்கம் என்னுடைய பெயர், நான் சார்ந்த சமூகம் மற்றும் என்னுடைய பார்ட்னராக இருக்கும் அப்துல் ஃபாசித், இதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. இந்த விவகாரத்தில் வன்மமான பேச்சுகளையும் அவதூறான பேச்சுகளையும் விதைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. குற்றத்தோடு எனக்கு தொடர்பு இருப்பது உண்மை இருந்தால் என்னை அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்து இருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் இதில் நான் தொடர்பு இல்லை என்று. அதனால்தான் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த குற்றத்தில் தொடர்பு படுத்தி என்னை பற்றி பேசுகின்றவர்கள் நோக்கம் என்னை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அவர்களுக்கு நான் எந்த வகையில் எதிரியானேன் என்றால் என்னுடைய பெயர்தான். வேறு என்ன அவர்களுக்கு இலக்கு இருக்கின்றது என தெரிவித்துள்ள அமீர், எப்போதெல்லாம் நான் பொதுவெளியில் பாசிசத்திற்கு எதிராக கருத்துக்களை பேச ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து என்னை எதிர்க்கிறார்கள். முதலில் என்னை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குள் அடைத்து தனிமைப்படுத்த பார்த்தார்கள். அதில் பொது சமூகத்திலிருந்து என்னை அவர்களால் பிரித்து எடுக்க முடியவில்லை. இந்த தமிழ் சமூகத்தினர் என் மீது அளவு கொண்ட அன்பினாலும் அவர்கள் மீது நான் கொண்ட அன்பினாலும் இந்த தமிழ் சமூகத்திலிருந்து என்னை அவர்களால் பிரித்தெடுக்க முடியவில்லை. அந்த வகையில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். அதனால் இப்பொழுது இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தை கையில் எடுத்து அந்த குற்றத்தோடு என்னை தொடர்பு படுத்தி என்னை தனிமைப்படுத்திவிட்டால் என்னை வீழ்த்தி விடலாம் என்பதுதான் இவர்களுடைய இலக்கு. ஆனால் இது நடக்குமா என கேள்வி எழுப்பியுள்ள அமீர், ஜாஃபர் சாதிக்குடன் நான் என்னென்ன தொழில் செய்தேன், அப்படி ஏதாவது ஒரு தொழில் செய்து இருக்கேனா என ஆதாரத்துடன் காட்ட முடியுமா என கேள்வி எழுப்பிய அமீர், இந்த திரைப்படம் எடுத்ததை தவிர நானும் ஜாஃபர் சாதிக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்தோம் என்பதை நிரூபிக்க முடியுமா என இயக்குனர் அமீர் சவால் விடுத்துள்ளது குறித்து, ஜாஃபர் சாதிக்குடன் நான் என்னென்ன தொழில் செய்தேன், அப்படி ஏதாவது ஒரு தொழில் செய்து இருக்கேனா என ஆதாரத்துடன் காட்ட முடியுமா என கேள்வி எழுப்பிய அமீர், இந்த திரைப்படம் எடுத்ததை தவிர நானும் ஜாஃபர் சாதிக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்தோம் என்பதை நிரூபிக்க முடியுமா என இயக்குனர் அமீர் சவால் விடுத்துள்ளது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.